கைஸ் ஆத்தம் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் மெடிக்கலில் பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை 2023 இந்த வீடியோவில் ட்ரைனிங்கை பற்றி கேட்டிருந்தாங்க கமெண்ட். நான் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், ட்ரைனிங்கை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைனிங் ஃபுல்லாக சொல்ல முடியாது, மேலோட்டமாக சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, பாஸ் ஆகிற நம்பிக்கை இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ட்ரைனிங் தயாராகுங்க. ஏன்னா 2 மாதத்துக்குள்ளே உங்களை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு இல்லைன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அக்டோபர் ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் வர மாதிரி வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ரெடி பண்ணுங்கள். ஓகே, அதனால் அதிகபட்சம் சுத்தாதீங்க, ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் சுத்தாதீங்க, அதிகபட்சம் ட்ராவல் இருக்காதீங்க, வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடுங்க, வீட்டை அம்மா அப்பாவோட ரொம்ப சேவ் பண்ணுங்கள். ஏன்னா வேலைக்கு வந்த பிறகு அப்புறம் குடும்பத்துலேயே என்னென்ன இல்லாமல் ஆகிப்பெறும், பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போவே நீங்கள் அவங்களோட எங்கெங்கே சுத்தணுமோ, அவங்களோட எங்கெங்கே ஹாப்பியாக இருக்கணுமோ இருந்துக்கிறங்க. ஓகே, வாங்க நம்ம ட்ரைனிங்கை பற்றி பார்க்கலாம். ட்ரைனிங்கை பற்றி என்ன பார்க்க போகிறோம், முக்கியமாக ஒன்றும் இல்லைங்க. ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே ட்ரைனிங் கம்மி தமிழ்நாடு போலீஸில். இங்கே வந்து ட்ரைனிங் வந்து 1 வருஷங்க, 1 வருஷம் ஃபுல், அதாவது 1 வருஷத்தில் 1 தடவை தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். மிட்டம் லீவ்னு சொல்லிட்டு 10 நாள் லீவ் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவு கிடைக்க சான்சஸ் இருக்காது. 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா தான் நீங்கள் கான்ஸ்டபிள் ஆக முடியும், பக்கா நீங்கள் யூனிட் போக முடியும். ஓகே, அதில் நீங்கள் 10 நாள் முடியாமல் இருந்தால் கூட நீங்கள் ரிலீட் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட்டில் இருந்து எங்கே விட்டீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் வேறு ட்ரைனிங் சென்டர் போய் நீங்கள் ட்ரைனிங் பண்ண மாதிரி வர முடியும். ஓகே, அதனால் உங்கள் உடம்ப நீங்கள் ரொம்ப 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 ஹெல்த்தாக நல்லா பார்த்துக்கிறங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக ட்ரைனிங் பண்ணுவீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரைனிங்கும் முடியும், அது இல்லாமல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு ஃபிட்னஸாக ஆகும். ஓகே, நான் திரும்ப அட்வைஸ் சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய உங்களுக்கு என்ன சகோதரியோ சகோதரோ என்னுடைய கூட பிறந்தவங்க அதை நினச்சி தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறது யாரும் டிப்ஸ் இல்லை, அதனால சொல்லி தான் இந்த வீடியோவே நான் ஆரம்பித்தேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸ் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன சின்ன இது நீங்கள் ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு சரி வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து மெரிட் லிஸ்ட் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். ஓகே, வீட்டுக்கு கால்டிட்ட வரும், என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன யார்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம அதுக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கல, இதில் சொல்ல வேணும், இது சொன்னாவே பெரிய விஷயமாகும், இதுவே திட்டட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஓகே, அதனால் அதை விட்டுருங்க, நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி வந்துடுது, அது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எஸ்ட்டாக என்னென்ன கொண்டு போச்சுட்டு அதுக்கு நான் வீடியோ கொண்டு போடுறேன். ஓகே, இப்போ இவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக ட்ரைனிங் சென்டருக்கு ஜாயின் பண்ண சொல்லலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற குரூப் சென்டர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற குரூப் சென்டரோ உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அங்கே உங்களை ரிப்போர்ட் பண்ணி அங்கே வர சொல்லிடுவாங்க. ஓகே, அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லிடுவாங்க, என்றைக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி டைம் சொல்லிடுவாங்க, 3 நிமிஷத்துக்கு வரேன்னா. அன்றைக்கி நீங்கள் மதியானத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் 10 மணிக்குன்னா மதியானத்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அங்கே போய்ட்டு உங்கள் பயோடாட் எல்லாமே எழுதி கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு தனியாக அழகாக ஒரு பேரக் ஒன்று கொடுப்பாங்க, அந்த பேரக் நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் போய் அங்கே செட்டில் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட் நாள் என்ன எடுத்து வச்சுருக்காங்களோ அதுக்குள்ள பார்த்துருவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான் உள்ளக்கே விடுவாங்க. ஓகே, என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன கொண்டு போகணும் அது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ட்ரெயினிங் என்ன எடுத்துகிட்டு போகணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நாள் நீங்கள் உள்ளக்கே போனும்போதே அப்படியே விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ரைனிங்கில் என்ன சுருவாத்தோ அதே மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கே போனாலும் என்ன கோர்ஸ், 20 வருஷம் சர்வீஸ் ஆகி கோர்ஸ் பண்ண போடவோட அதே மாதிரி செக் பண்ணுவாங்க, எல்லா பேக்கையுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. சார், எல்லா பேக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களா? அந்த திங்கர்லாம் எடுத்துக்கிறவங்களா? நோ, அதெல்லாம் அந்த பிரச்சனை எந்த இதுவுமே வராது. உங்கள் பேக்கை செக் பண்ணுறது, வேறு ஏதாவது அன்டிசிப்ளின் சாமான் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி அப்போவே பனிஷ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு அப்போவே ஆன் பண்ணி விடுவாங்க. ஓகே, தண்ணி சரக்கோ இல்லை போதை பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தால் மட்டும்தான், மற்றபடி திங்கிறது ஃபோனு இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அதனால் அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பேக்கு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, 100% செக் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே போனால் கூட உள்ளக்கு செக் பண்ணி தான் உங்களுக்கு ரூமே கொடுப்பாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. உள்ளக்கு போனவுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மென்க்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, ஃபீமேலுக்கும் அப்படி தான், ஃபீமேலுக்கு சேம் டு சேம். ஓகே, உங்களுக்கு ரன்னிங் டைம் முன்ன பின்ன போகும், அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு மற்றபடி செக்கிங் ஏக்கிங் எல்லாம் சேம் டு சேம் தாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு, வந்தாச்சியா? ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க சிசியில், இல்லை ட்ரைனிங் சென்டர் ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் சென்டர் ரிப்போர்ட் பண்ணனா அடுத்த நாளே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் 0 வீக்கில் ஸ்டார்ட் ஆயிரும், 2 நாள் 3 நாள் வச்சுட்டு. ஆனால் குரூப் சென்டரில் பண்ணாங்கன்னா எப்போ ட்ரைனிங் சென்டர் காலி ஆகுதோ அது வரைக்கும் அந்த குரூப் சென்டர் அங்கே வச்சுட்டு, ஜிசி அப்படி சொல்லுவாங்கள்ல, இப்போ நீங்கள் ஆவடி போனீங்கன்னா அது ஒரு ஜிசி, அங்கே உங்களை வச்சுட்டு ட்ரைனிங் சென்டர் காலியாக இருக்கும், அப்போ தான் ட்ரைனிங் சென்டர் அனுப்புவாங்க. ஓகே, போயாச்சு, நம்ம ரிப்போர்ட் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்,
ஓகே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் காலையில் ரிப்போர்ட் பண்ணேன்னா மதியானம் 3 மணிக்கு மார்க்கால் நடக்கும், அதுக்கு உங்களை கூப்பிட்டுருவாங்க. அது எப்படின்னா நீங்கள் சிவில் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு 2 நாள் உங்களுக்கு என்ன சிவில் ட்ரெஸ்ஸில் விட்டுருவாங்க, ஏன்னா அவங்க கொடுக்குற கிட் வரைக்கும் பிடி ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சிவில் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். போனவுனே உங்களுக்கு அடுத்த நாள் சொல்லிடுவாங்க நைட்டு பால் அதாவது முடி வெட்ட சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக சேவிங் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே ரெக்ரூட் ஃபுல் அதாவது ஃபுல் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க, அதே மாதிரி பண்ணணும். 1 நாள் கொடுப்பாங்க, 2வது நாள் கொடுப்பாங்க. அதாவது முடி வெட்டுறது எப்படி வெட்டணும் அப்படி வெட்டணும் அங்கே போய் சொல்லக்கூடாது, காதசே தரஞ்சிடுவாங்க. ஏன்னா அவங்க வெட்டி விடாதான் நீங்கள் வெட்டணும், ஏன்னா ரெக்ரூட் அவங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டி விடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட போய் சார் அவங்களுக்கு முடி வெட்டுறேன்னு சொல்லிட்டு கடையில் சொல்கிற மாதிரி பேசக்கூடாது, சார் முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்ரூட் ரெக்ரூட் மாதிரியே தான் இருக்கணும், ட்ரைனிங் அதே மாதிரி ப்ராப்பராக நடக்கும். யாரை பார்த்தாலும் அதாவது உங்களோட சீனியர் யாரை பார்த்தாலும் உள்ளக்க போனபோது யாரை பார்த்தாலும் வணக்கம் சார், குட் மார்னிங் சார், இல்லைன்னா ராம் ராம் ஹிந்தியில் நீங்கள் என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லணும். பெரிய ஆஃபீஸராக இருந்தால் ஜெயின் சார், அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிசிப்ளின். ஓகே நீங்கள் போன உடனே அன்டிசிப்ளின் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு டார்கெட் ஆகிடுவீங்க, டார்கெட் ஆகிட்டீங்க லாஸ்ட் வரைக்கும் உங்களை பிடிச்சி கொள்ளுவாங்க. அதனால் போன உடனேருந்து நீங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதாவது நீங்கள் யாருக்கு அடங்காமல் இருக்கீங்களோ எல்லாம் பிள்ளை தெரியாது. நீங்கள் இங்கே வந்த பிறகு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருங்க. ட்ரைனிங் அவங்க சொல்கிறத நல்லா கேளுங்க, அவங்க வேலை பார்க்கச்சுன்னா வேலை பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பி மாதிரி கொடுத்து பின்னடிக்க சொல்லுவாங்க, ஏன்னா அதை வெட்டி போட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் ஏன் கொடுக்க சொல்லுறேன்னா அவங்க கைக்கு பவர் வர்றது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே அதனால் வந்து நீங்கள் அதை என்ன நினச்சிடாதீங்க, அவாய்ட் பண்ணி சார் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வேலை பாருங்கள். அவங்க 10 to 11 மணி வேலை போச்சுன்னா 10 to 11 மணி வேலை பாருங்கள். ஸ்பீடாக பார்க்குறீங்களா இல்லத்தில் அந்த ஒரு மேரம் நீங்கள் கண்டிப்பாக வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு மேரம் நீங்கள் வேலை பார்க்குறதும் செய்யணும். ஓகே முடிஞ்சு போச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, நீங்கள் டிசிப்ளின் ரெக்ரூட் மாதிரி ஆயாச்சு. ஓகே அடுத்த நாள் காலையில் உங்களை 6 மணிக்கு ப்ரேயருக்கு நம்ம ஸ்கூலில் எப்படி டைம் கொடுத்தா ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, அதே மாதிரி காலையில் உங்களை ப்ரேயர் கூப்பிட்டாங்க அதாவது பிடி ப்ரேயர் இருக்கும் அந்த மாதிரி ப்ரேயர் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரத்தில் எழுந்திரிச்சிடணும். அவங்க சொல்கிற டயத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரத்தில் எழுந்திரிச்சிடணும். அவங்க 5 மணிக்கு 5 மணிக்கு சொன்னாங்க, நீங்கள் 4:30 எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு 5:30 to 6:30 முன்னாடியே போய் நீங்கள் நிற்கணும். ஓகே அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் அவங்க ப்ரேடு எங்கே நிற்க சொல்லுவாங்கன்னா அங்கே நிற்கணும். அதுக்கு முடிச்ச பிறகு பிடி நடக்கும், இது வந்து ஜிசியில். ஓகே ட்ரைனிங் சென்டர் இதோட வேறு மாதிரி நடக்கும், இங்கே வந்து ஜிசியில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மாதிரி ரன்னிங் லைட் லைட்டாக ரன்னிங் பண்ண சொல்லுவாங்க, அந்த ஏரியாஸ் இங்கே எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஜிசிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவுக்கு இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது, ஆஃபீஸர் வந்து ஜெயின் சொல்லணும், இவங்க டிஹெச் இந்த பெரிய பெரிய ஆஃபீஸரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. பண்ணி முடித்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு தான் இருக்கும். ஓகே ட்ரைனிங் உங்களுக்கு ஆரம்பிக்கலைன்னா அங்கே உள்ள ஜிசியில் வந்து மெயின்டெனன்ஸ் காம் அதாவது சாப்பாட்டுக்கு அங்கே சப்ஜி காய்கறி வெட்டி கொடுக்குறது, அதுக்கப்புறம் சிலிண்டர் ஏதாவது, அதுக்கப்புறம் ரூம் அதாவது ரூம் சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஏதாவது பில்லு கில்லு ஏதாவது எஸ்டேட் இருந்துச்சுன்னா அள்ளி போடுறது, புல் வெட்ட வர்றது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் ஏன் பார்க்க சொல்கிறாங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்காண்டி கற்றுக் கொடுக்குறது சொல்லலாம், டிசிப்ளின் வர்றதுக்காண்டி இந்த மாதிரி செய்வாங்க. அது மாதிரி உடம்பு பவர்ஸ் வர்றதுக்கு அதாவது ஏன்னா வயக்காட்ட வேலை பார்த்தவங்கன்னா எப்படி பாடி ஃபிட்னஸாக இருப்பாங்க, ஏன்னா ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டாங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால் உங்களை என்ன செய்வாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளோ ஃபிட்னஸ் ஆகணுமோ ஃபிட்னஸ் ஆகணும். ஏன்னா ட்ரைனிங் முடித்த பிறகு ட்ரைனிங்கில் ஏதாவது சிறினாரோ இல்லை சத்தீஸ்வரர் இந்த மாதிரி டூட்டி போகும்போது 1 to 12 hours ஆகும், 8 மணி நேரம் நடந்து போகணும். அப்போ இந்த மாதிரி ஃபிட்னஸ் இல்லைன்னா நடக்க முடியாது, உங்களால் கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் என்றைக்கு ஜாயின் பண்ணிணா அன்னைக்குலேருந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே முடிஞ்சு போச்சு, நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இந்த மாதிரி தான் ரொட்டேஷனாக நடக்கும். அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி இருக்கலாம். நைட் டயத்தில் ஃபோன் பேசலாம், அதாவது அவங்க வேலை பார்க்குற இடத்துல பேசக்கூடாது. நீங்கள் வீட்டில் அதாவது ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் ஃபோன் பேசலாம். உங்களுக்கு நைட்டு தூங்கணும், சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும், ஒரு மேலே அந்த டயத்தில் நீங்கள் வீட்டில் ஃபோன் அடித்து பேசிக்கலாம். ஓகே ஃபோனை கொண்டு போகிறதுனால பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு போலீஸில் ஃபோன் சனி ஞாயிறு மட்டும்தான் கொடுப்பாங்க, நான் இங்கே அப்படினால உங்களுக்கு ஃபோன் ட்ரெயினில் யூஸ் பண்ணலாம், ரெஸ்ட் டயத்தில் நீங்கள் பேசலாம். ஓகே குரூப் சென்டரில் வந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டர் அலாட் ஆயிடுச்சு. ட்ரைனிங் சென்டர் அலாட் ஆன பிறகு என்ன அப்படின்னாக்கன்னா 1 வருஷம் ட்ரைனிங் நடக்கும், 0 weeks இருந்து 44 weeks வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஓகே அப்போ ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ட்ரைனிங் சென்டர் உங்களோட ஒரு கமாண்டர் அனுப்புவாங்க கூட்டி போகிறதுக்கு. ஓகே எத்தனை பேர் நீங்கள் எடுத்துட்டாட்டோ 30-40 பேர் போகிறீங்கன்னா அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் உங்களை விட்டுருவாங்க. காலையில் விட்டவொடனே உங்களுக்கு அதே மாதிரி சேம் விட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே தான் செக் பண்ணலாம், அங்கே செக் பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங் சென்டர்லேயுமே உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, அங்கேயே ஓட விடுவாங்க. பேக்கை வச்ச பிறகு ஒரு ஓடிட்டு வர சொல்லுவாங்க, சிட்டப் பண்ண சொல்லுவாங்க. என்சிசி பண்ணவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சேம் டு சேம் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆள் தப்பு பண்ணால் அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்குங்களோ 50 பேர்த்தும் பனிஷ்மெண்ட். பிகில் படம் பார்த்துருப்பீங்கள, ஒரு கோல் போடாங்கனால எல்லோரும் ஓடணும் அப்படி சொல்லி ஓட விடுவாங்களோ அதே மாதிரி தான் சேம் டு சேமும் இதே மாதிரி தான். ஒரு தப்பு பண்ணாலும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு உருட்டுவாங்க. என்னைய ஆம்பளை பசங்களை மட்டும்தான் உருட்டுவாங்களா, பொம்பளை பசங்களை உருட்ட மாட்டாங்கனால உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஓகே
சகதி கடனா கூட அந்த சகதியில் கூட உருண்டு போக சொல்லுவாங்க. என்ன சார் உருண்டு சார், என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, உருண்டு போயிடணும். ஓகே, அவங்க சொன்ன ஆன்னு சொல்லணும் தவிர முடியாதுன்னு சொல்லிடணும். முடியாது கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போவே நீங்கள் சேர்த்தீங்க. ஓகே, இப்படி தான் ட்ரைனிங் ஸ்டார்ட். ட்ரைனிங் ரிப்போர்ட் பண்ணியாச்சு, உள்ளாக்க போயாச்சு, முதல் நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்படி சரி ரைட்டு அழைச்சி வந்து வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா வேலை போச்சுனாலும் வேலை பாருங்கள். ஓகே, அதே மாதிரி கட்டிங்லாம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் ஜிசியில் போயினா அங்கே போனால் அதே மாதிரி ரூல்ஸ் தான், ஜீரோ கட்டிங் இந்த மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. ஜீரோ கட்டிங்கை சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும், ஜீரோவுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனால் என்னாகும் உங்களுக்கே தெரியும். ஜீரோவுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா 1800 மீட்ரு ஃபஸ்ட்டு அந்த ஏரியா கேம்பை, அந்த கேம்பில் எல்லாத்தையும் ரவுண்டு ஓட ஓடுவாங்க. ஓட போகும்போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எந்தெந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகக்கூடாது, இந்த ஏரியாவுக்கு தான் நீங்கள் போகணும், இதே ஆஃபீஸர் வீடு அங்கங்கே சொல்லி இன்ட்ரன்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கேம்பை ஃபுல்லாக இன்ட்ரன்ஸ் பண்ணி வைப்பாங்க முத நாள் ரன்னிங்கில். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கயிறு எப்படி ஏறணும் அதை இன்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எப்படி தாண்டணும், எப்படி ஜம்ப் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அந்த உங்கள் பிடி இருப்பாங்களா, உங்களுக்கு ஒரு உஸ்தாஸ் இருப்பாங்க, பிடி இருப்பாங்க, அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் நாள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உஸ்தா ஒரு 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 ஹெட் கான்ஸ்டபுள், ஒரு உஸ்தாஜ், ஒரு பிடிஐ. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூலில் 15 பேர், உங்களுக்கு ஒரு 10 ஸ்கூல், இந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்போ உங்களை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் பேச மாட்டேன்னுட்டு உங்கள் நீங்கள் ஒரு 10 பேர் போனீங்கன்னா 10 ஸ்கூலில் தனித்தனியாக அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு புதுசாக இருக்காங்க அவங்களோட ஒரு ஆள் உங்களுக்கு பார்ட்னர், இந்த மாதிரி 16 பேர்த்துக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ஒரு ஆள் உங்கள் பார்ட்னர், அடுத்த ஒரு ஆள் ஒரு பார்ட்னர் சொல்லிட்டு 16 பேருக்கு ஒரு இது பிரித்து உங்கள் ஸ்கோடு ஆளாயிரம், ஒரு ஒரு பிளாட்டூன் ஒரு ஒரு ஸ்கோடு தனியாயிரம், ஒரு விங்கு ரெண்டு விங்கு அப்படி சொல்லிட்டு பிரிச்சுருவாங்க. ஓகே, அந்த 1 வீக்கில் பிரிச்சுட்டு அடுத்து ஜீரோவுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜீரோவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கால் நடக்கும். மார்க்கால் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில் உங்கள் ஸ்கோடு இருக்குல்ல, உங்கள் ஸ்கோடு தென் உட்கார்ற மாதிரி இருக்குமா, அந்த இடத்த வந்து நீட்டாக, அதாவது காலையில் உங்களுக்கு 6 மணிக்கு ப்ரேடு வர சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். உங்கள் ஸ்கோடை நீங்கள் தான் கூட்டுறது, அந்த ஸ்கோடுக்கு தண்ணி எழுதி வைக்கிறது, அந்த இடத்த போல சுத்தமாக பில்லு கில்லு வராமல் சுத்தம் பண்ணுறது, எல்லாத்தையும் A to Z வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரேடுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரேடு முடித்த பிறகு என்ன ஆகுனா பிடி ப்ரேடு ஸ்டார்ட் ஆயிரும். பிடி ப்ரீடில் உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங், ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளை ரன்னிங், அதுக்கப்புறம் கயிறு ஏறுறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒரு 2 வீக் வரைக்கும். அப்புறம் வந்து டெஸ்ட் நடக்கும், 3 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு 3.3.5 அந்த டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகணும். ஓகே, அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பிடி முடித்த பிறகு சிட்டப்பு, அதுக்கப்புறம் புஷ்அப்பு, அதுக்கப்புறம் பீமு, அதுக்கப்புறம் கயிறு ஏறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசெல்லாம் பண்ண சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக அதை, ஏன்னா அவங்க சொல்லும் போது கட்டடிக்காதீங்க, ஏமாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அந்த கவனத்தை வந்துட்டு கரெக்டாக செலுத்துங்க. ஒன்று முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு 3 வீக்கு, அதுக்கப்புறம் இடையில ட்ரில் நடக்கும், அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் மெஸ்ஸில் வந்து பிரிச்சு விடுவாங்க. நான் சொல்ல மாதிரிட்டேன், ட்ரைனிங்லேயும் அப்படியே மாதிரி தான். உங்களுக்கு ஈவினிங் டயத்தில் காய்கறி விட்டால் சின்ன சின்ன வேலை பார்க்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேம்பை சுத்தம் பண்ணுறது, மெஸ்ஸில் வந்து நீங்கள் மதியானம் போனோன்னா உங்கள் ஸ்கோர் பிரிஞ்சிடும், ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காது. சாப்பாடுக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கழுவுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சு உள்ளே வச்சுட்டு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். மறுபடியும் 2 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும், கிளாஸ் நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் கேம் ப்ரேயர், இந்த மாதிரி நடக்கும். இதே மாதிரி ரொட்டேஷனாக நடக்குங்க. அதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது, 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் புட்டு டெஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து யூஏசி, அதாவது கராத்தா சொல்லி கொடுப்பாங்க, கற்களை அதாவது அத்தியாரிலையும் வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்துட்டு கற்றுக்கிறாங்க, அதுக்கும் தனி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா 8 கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னிங் நடக்கும். அது வந்துட்டு டாங்கிரி மாதிரி கராத்தா ட்ரெஸ் மாதிரி ஒரு கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு வெப்பன்ஸ் வச்சுட்டு ரன்னிங் பண்ணணும். ஓகே, அதுக்கு தனி டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர், அடுத்து 5 கிலோமீட்டர், அடுத்து 8 கிலோமீட்டர். முடிஞ்சு போச்சு, மிட்டம் உங்களுக்கு லீவ் கிடைக்குங்க. 10 நாள் லீவ் கிடக்கும், 6 மாதம் ஒய்யால் ட்ரைனிங் முடிச்சு அந்த 10 மாதம் லீவ் போவாங்களே உங்கள் சொந்தக்காரவங்களாம் அவங்கள பார்த்தோன்னா, நீங்கள் அதாவது ட்ரைனிங் போகும்போது எப்படி இருப்பீங்க தெரியுமா, வரமே ஒரு ஃபிட்னஸாக ஒரு மொத்தம் வெயிட்லெஸ்ஸாக, 4 வீட்டுக்கு போகும்போது கிறங்கி போயிருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு மற்றவங்களாம் பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் அதாவது ஒரு ஆர்மி மேன் மாதிரி அழகாக தெரிவிங்க. ஊருக்கு உள்ளே போகும்போது எல்லோரும் தம்பி எப்போ பேசாதவங்க கூட பேசுவேன், சந்தோஷமாக இருக்கும், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எப்போ தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களா சொல்லுவாங்கள்ல. ஓகே, அந்த 10 நாள் லீவ் உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. ஓகே, அந்த 10 நாள் முடிஞ்சு அவங்க என்றைக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்களோ அந்த டைத்து கரெக்டாக போயிடணும், லேட்டாகிடக்கூடாது. ஒரு நாள் லேட் ஆனாலும் உங்களை கொண்டுருவாங்க, ஒட்டிடுவாங்க.
ஓகே, அதனால் அது கவனமாக வச்சுக்கிறாங்க. அதை முடித்த பிறகு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடி ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி சேம் ரொட்டேஷன் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபயரிங் 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 ஃபுல்லாக ஃபயரிங் ட்ரைனிங் இருக்கும், ரன்னிங் கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 16 கிலோமீட்டர், அதுக்கடுத்து லாஸ்ட்டு 5 கிலோமீட்டர் டெஸ்ட்லாம் முடிச்சு, அடுத்து கசம் பிரிட், அந்த பீரியட்லாம் முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, கசம் பிரிட் ஓகே பீரியட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கசம் பிரிட் அது ஒரு வாரம் திருவிழா மாதிரி நடக்கும். அது முடித்த பிறகு என்ன ஆகும்னா, ஜங்கிள் கேம்ப் ஓகே. அதுக்கு மற்ற கசம் பிரிட்க்கு முன்னாடி ஜங்கிள் கேம்ப் நடக்கும் ஒரு மாதம். அது எப்படின்னா, காட்டுக்குள்ளே கூட்டி போவாங்க, ஃபுல்லாக நடக்காதாங்க விடுவாங்க. அம்போஸ் காட்டுக்குள்ளே தான் இருக்கும், சாப்பாடு வரும். ஆனால் லாஸ்ட் 1 வீக் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்க, மேகி, இப்போ நீங்களே மேகி உங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட சாமான் கொடுத்துருவாங்க. நீங்களே காட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்களே சமைச்சு சாப்பிட்டு, மேகி ஒரு தான் சமைக்க முடியும் மேகி. அதுக்கப்புறமா எல்லா சாப்பாடு ஐட்டம் கொடுப்பாங்க. ஒரு வாரம் நீங்கள் பட்டினியாக கிடக்கணுங்க, போகிற தண்ணியை இந்த மாதிரி வெளிக்கே வர முடியாது. எல்லாம் காட்டுக்குள்ளே தான் அந்த 7 நாள் இருக்கணும் ஓகே. அந்த நடந்து போனதுக்குள்ளே அப்புறம் காட்டுக்குள்ளே ஏதாவது பயணம் பண்ணி வந்துச்சுன்னா எப்படி அப்படி சொன்னால், எல்லா ட்ரெயினிங் நடக்கும் 8 to 2 வரைக்கும் ஓகே. இதுதான் ட்ரெயினிங் முடிஞ்சு போச்சா, கசம் முடிஞ்சு. கசம் முடித்த பிறகு என்ன ஆகுன்னா, பட்டாளியன் உங்களை அனுப்புவாங்க, யூனிட் அனுப்புவாங்க ஓகே. இதாங்க ட்ரெயினிங். 1 வருஷம் வரைக்கும் ட்ரெயினிங் இப்படி தான் நடக்கும் ஓகே. ட்ரெயினிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லைட்டாக ஒழிச்சா கூட அடுத்த நாள் மெதுவாக ஓட பாருங்கள் பின்னாடி. சார் இந்த மாதிரி பிடிட்ட சொல்லிடுங்க, என்ன ஆனாலும் சொல்லுங்க சார், இந்த மாதிரி லைட்டாக பெயின் இருக்குது சார் அப்படி சொல்லிடுங்க. அவர் சொல்லிடுவார் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஓகே. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரைனிங்கில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஏன்னா 1 வீக் நீங்கள் ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆகிட்டேன், அதாவது போகாமல் இருந்துட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த ட்ரைனிங் பேச்சு கூட நீங்கள் ட்ரைனிங் பண்ணி ரிலீவ் விட்டு ஆக்கிடுவாங்க. அதனால் ட்ரைனிங் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ட்ரைனிங் இப்படி தான் நடக்கும் ட்ரைனிங்கில். டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்லேயும் மட்டும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகே. ஏன்னா பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் கோப்ராக போகிறதுக்கு சான்சஸ். ரெக்ரூட்டுக்கு அப்புறம் கோப்ரா டேரெக்டாக எடுப்பாங்க அமௌண்ட், அந்த இதில் போகலாம். அதுக்கப்புறம் பட்டாளியன் போன பிறகு சார் இந்த மாதிரி நான் ட்ரைனிங்கில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணேன், அவங்களுக்கே காலேஜ் போயிருக்கோம், அவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி கமௌண்டா கோர்ஸ், ஏடி கோர்ஸ், பிடி கோர்ஸ் இந்த மாதிரி போகிறேன் சார் என்னை அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த கோர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே மாறிடும் ஓகே. கமௌண்டாக இருந்தானே ஃபுல்லாக ஓகே ஓட்டி கமௌண்டோ இந்த மாதிரி கமௌண்டோ கோர்ஸ்லேயே இருப்பீங்க, என்னஜி இந்த மாதிரி இருப்பீங்க. இல்லைனா பிடி முடிச்சுனா ட்ரைனிங் சென்டர்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பிடி, அந்த மாதிரி பிடியாக இருப்பீங்க ஓகே. அதனால் இந்த கோர்ஸ்லாம் கிடச்ச வரைக்கும் பண்ணுங்கள் ஓகே. ட்ரைனிங் எப்படி நடக்கும்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங்கை வந்து என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கொண்டு போகிறேன் ஓகே. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே. ட்ரைனிங் முடித்த பிறகு நல்லா ஒரு கெத்தான ஒரு வர்த்தியை வாங்கி நமக்கு வீட்டுக்கு போட்டு போகணும், ஒரு போட்டு போன வச்சுங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போடுங்களேன். அந்த மாதிரி அழகு வேறு அழகே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷம், யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு போட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன், இன்னும் வரைக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கு. நான் அடிக்கடி யூடியூப்லேயும் போட்டிருப்பேன், ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டுக்கு போகிற டயத்தில் ஓகே. நான் 2010 ஜாயின் பண்ணும்போது, அதனால் சொல்கிறேன் இந்த யூனிஃபார்முக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அதே மாதிரி ட்ரைனிங்கில் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே எனக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே. பாய், ஜெய் ஹிந்த்.